சீர்காழி அருகே சட்டநாதபுரம் நியாயவிலை கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். பொங்கல் பரிசு தொகுப்பு முழுமையாக வழங்கப்படாத நிலையில் தரமற்ற அரிசி வழங்குவதாக பொதுமக்கள் புகார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த சட்டநாதபுரம் அரசு நியாயவிலை கடை மூலம் இப்பகுதியைச் சேர்ந்த 1400 குடும்பங்களுக்கு குடிமைப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இக்கடை முறைமையாக இயங்குவதில்லை என்றும், பொங்கல் பரிசு தொகுப்பு இதுவரை 400 மேற்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும், வழங்கப்பட்ட அவர்களுக்கும் பாதிக்கும் மேற்பட்ட பொருட்கள் குறைத்து வழங்கப்பட்டதை கண்டித்தும் தரமற்ற குண்டு அரிசி மட்டுமே வழங்குவதாக கூறி பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையில் உள்ள பணியாளர் முறையாக பணிக்கு வராமல் மாற்று நபர்களை கொண்டு பொருட்களை வழங்குவதாகவும் தெரிவித்த பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை குறித்து வட்ட வழங்கல் அலுவலர், மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் உள்ளிட்டவர்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சார் வணக்கம் சார், நாங்கள் சட்டநாதபுரத்துலேருந்து வரோம் சார். பொங்கல் பரிசு எப்போ சார் கொடுக்க ஆரம்பித்தாங்க? இன்னும் எங்களுக்கு மக்களுக்கு போய் சேரலை சார். எல்லாருக்குமே துண்டு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. முக்காவாசி பொருள் போய் சேரலை. எனக்கு 3 பொருள் சேரலை, இவங்களுக்கு 4 பொருள் சேரலை, சில பேருக்கு பொருளே சேரலை, ஆனால் பொருள் சேர்ந்துட்டுன்னு மெசேஜ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ரேஷன் கடையில் எங்களுக்கு ஜாமா சரியாக கிடைக்கிறதில்ல. அரிசி நல்ல அரிசி கிடைக்கிறதில்ல. குண்டு அரிசி தான் போடுறாங்க, புழு புழுத்த அரிசி தான் போடுறாங்க. நல்ல அரிசி இருந்ததுன்னா உடனே அடுத்த நாள் வந்து பார்த்தா ஸ்டாக் இருக்கிறதில்லை.